வீர தீர செயல் புரிந்த முப்படை வீரர்களுக்கு பரம் விசிஷ்ட் உள்ளிட்ட விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இந்த ஆண்டுக்கான விருது வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழாவில் ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே பரம் விசிஷ்ட் சேவா விருதை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். கேப்டன் அசுதோஷ் குமார் இறப்புக்கு பிந்தைய ஷௌரிய சக்ரா விருதை பெற்றார். இவர் ஜம்முவில் நடைபெற்ற தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் போது தன் உயிரை தியாகம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹவில்தார்கள் அனில் தோமர், பெங்கு குமார், கஷ்ராய் பாமனல்லி, நாயப் சுபோதர் ஸ்ரீஜத், ஸ்ரீபா ஜஷ்வந்த் ரெட்டி உள்ளிட்டோர் ஷௌரிய சக்ரா விருதுகளை பெற்றனர். மொத்தம் 143 பேருக்கு ஷௌரிய சக்ரா விருதுகளும், 14 பேருக்கு பரம் விசிஷ்ட் சேவா பதக்கங்களும், 4 பேருக்கு உத்தம் யுத் சேவா பதக்கங்களும், 24 பேருக்கு அதி விசிஷ்ட் சேவா பதக்கங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கினாா்.